ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இடத்துல பற்றி பார்க்க போகிறோம்னா வெப்3கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம வந்து இந்த ரீசெண்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இதில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ரிக்வஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க இதை பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரீசனால் தான் அந்த வீடியோ இப்போதைக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு பாயிண்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா லிட்டரலாக $4 மில்லியன் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க சீட் ரவுண்ட். இதில் வந்து மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட்டே பைனான்ஸ் சைட்லேருந்து தான் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்மோஸ்ட் இதில் ஃபாலோவர்ஸும் அதிகமாகவே இருக்காங்க. இப்போ கரண்ட்லி 2 ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் செகண்டாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டில் போய் தான் அந்த பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் அவங்க ஏர்ட்ராப்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்களோ, டெய்லி செக் இன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்லெஸ் ஏஆ இருக்கட்டும், அப்புறமா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து என்எஃப் ப்ராமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஜை, இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான். பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பைனான்ஸ்லேயே லிஸ்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லீப்லெஸ் ஏஐ நேற்று தான் லிஸ்ட் ஆச்சு, அண்ட் இந்த ஜைன் இருக்குல்ல இது வந்து லிஸ்ட் ஆக போகுது இன்னும் சூன் பைனான்ஸில். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட்மே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் தான். ஸோ சூன் இதுவுமே ஃபியூச்சரில் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் என்ன டைம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஏர்ட்ராப் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஏர்ட்ராப் லிங்க் எல்லாமே இங்கே தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளை இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே ஓப்பன் ஆனதுமே மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் வித் மெட்டாமாஸ்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் நெக்ஸ்ட் கேட்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கனெக்ட் கொடுத்துக்கோங்க உங்கள் வாலெட்டை சூஸ் பண்ணி. அப்புறமா கீழே சைன் இன் ரிக்வஸ்ட் இருக்கும், அதில் சைன் இன் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக உங்கள் வாலெட் வந்து இந்த வெப்பேஜில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வெப்பேஜில் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டன் லீஃப் மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களோட பாஸ்போர்ட் வந்து நீங்கள் மின்ட் பண்ணணும் ஃபஸ்ட் திங்காக. ஸோ ஜஸ்ட் மின்ட் இருக்கும், மின்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகும். 0.15 சென்ட் தான் இதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டே, ஜஸ்ட் அவ்வளோ கேஸ் ஃபீ, ரொம்ப லோவான கேஸ் ஃபீ தான். 0.15 சென்ட் நீங்கள் பிஎன்பியில் வச்சுருந்தே ஆகணும் உங்கள் வாலெட்டில். ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் டன் ஆகிடும். மறுபடியும் அந்த லீஃபை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட் திங்காக பார்த்தீங்கன்னா இங்கே லீஃப் இருக்கும், கோல்டன் லீஃப் கலெக்ட்ன்னு இருக்கும். ஸோ டெய்லி செக் இன் பண்ணி நம்ம வந்து டெய்லி வந்து இதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் திங்காக இந்த லீஃபை கலெக்ட் இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் திங்கை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். எவ்ரிடே நம்ம இதை பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் எவ்ரிடே வந்து இதில் ஒரு செக்இன், டெய்லி செக்இன் பண்ணி இதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அவைலபிளில் வந்து 10 ஆட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டெய்லி வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு வே ஆஃப் ஏர்னிங் பாயிண்ட்டு. ஸோ அதர் வேஸ் டு ஏர்ன் பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே மோர் கோல்டு லீவ்ஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ குவிஸ்லாம் கேட்டிருப்பாங்க, நிறைய குவிஸ் இருக்கும். ஸோ இந்த குவிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா நம்மளால் பாயிண்ட் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் திங்காக ஆன்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமான்னு எனக்கே தெரியாது பேசிக்லி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக கிளிக் பண்ணுவோம், அதில் வந்து தப்பான ஆன்சரை கிளிக் பண்ணால் அதிலவே இன்டூ காமிச்சிடும். ஸோ அப்படி இன்டூ காமிச்சதுன்னா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள், கரெக்டான ஆன்சர்னா க்ரீன் கலரில் காமிக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ கரெக்டான ஆன்சர்னா க்ரீன் கலரில் காமிக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இன்கேஸ் தப்பான ஆன்சரை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொன்று ஒன்று கிளிக் பண்ணுறேன், இது வந்து தப்பாக இருக்குது, அதனால் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணுறேன், அது கரெக்டாக இருக்குது, அதனால் அது ஓகே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிவிட்டு எல்லா டாஸ்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுங்கள், கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து நான் படித்து பார்த்து 100% நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 100 கோல்டன் லீவ்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டோம் இப்போ ஒரு குவிஸ் முடிச்ச உடனே. ஸோ இதே டாஸ்க்கை தான் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு, நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே. ஸோ டக்கு டக்குன்னு பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இருக்குன்னு நினைக்கிறேன் குவிஸ் இந்த மாதிரி. இந்த 4 to 5 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிரும் ஆல் டுகெதர், ஓகேங்களா? இப்போவே ஸோ வித்தின் சிங்கிள் டேயில் நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஒரு குவிஸ் கூட இருக்குது, அதில் ஜஸ்ட் உங்கள் வாலெட்டை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டு, டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மூலிமா கூட நம்மளால் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி.
அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டு அப்புறமா உங்களோட இந்த அக்கௌண்ட் எல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால இந்த அவைலபிள் பாயிண்ட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பாட் மாதிரி இருக்குது ஓகேங்களா, இதில் அன்லிமிட்டட் பாயிண்ட்ஸ் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அது கூட பேசுகிறதுனால. ஸோ பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்போதைக்கு அது வந்து நோ வரமாட்டேங்குது ஆக்சுவலாக, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில. பட் அதர் தன் தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இமெயில் அட்ரஸ் அங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்ட் இருக்கும், டிஸ்கார்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்கார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அத்தரைஸ் கொடுத்து உங்கள் டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுமே அது கனெக்ட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறமா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு உங்கள் ட்விட்டரை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்விட்டர் ஓப்பன் ஆகும், அதுலேயுமே அத்தரைஸ் ஆப் கொடுத்தீங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும். இமெயிலுக்கும் அதே மாதிரி இமெயிலில் போட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா அதுவுமே கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் இதுக்குள்ள இன்வைட் பண்ணுறது மூலியமாக கூட உங்களால் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை விட மெயினாக டெய்லி உள்ளே வந்து ஒரு டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது மூலியமாக இவங்க பை த டைம் பைனான்ஸில் இது லிஸ்ட் ஆகும்போது டெஃபினட்டாக உங்களுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா பைனான்ஸில் லிஸ்ட் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் திஸ் பாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாட் பாட் வந்து என்னன்னு தெரில, நான் உள்ள ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எதுவுமே வரமாட்டேங்குது ஓகேங்களா. அது வந்து நோ இதுன்னு காமிச்சிட்ருக்கு, நோ ஆப்ஜெக்ட்ஸாக என்னமோ காமிச்சிட்ருந்துச்சி. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் லேட்டராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கரண்ட்டாக இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்க. அண்டு இந்த குவிஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே சேம் தான், ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம வாலெட் அட்ரஸ் கேட்பாங்க, அது கொடுத்ததுக்கப்புறம் சேம் மெத்தடில் நீங்கள் அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் இது நம்ம பண்ணுறது. ஸோ ரொம்பவே ஈஸி டாஸ்க் தான். ஸோ இதெல்லாம் நம்ம சோஃபா நம்ம ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீப் ஆன் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்ரிடே உள்ளே வந்து செக் பண்ணுங்கள், புதுசாக கூட ஏதாவது குவிஸ் கொடுத்துருக்கலாம் அவங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக டெய்லி டாஸ்க் ஏதாவது ஒன்று அவங்க கொண்டு வருவாங்க, அப்படி கொண்டு வர டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இன்கேஸ் எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை டெஃபினட்டாக பண்ணுறேன். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த நோட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் இருக்குது, இதே நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் அவ்வளோதான் guys, thank you for watching this video and bye bye.